அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜூஸ் குடித்தா உடம்பு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக ஏதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது வீட்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்த பிறகுதான் எனக்கு நம்ம தோட்டத்திலேருந்து கொண்டு வந்த வாழைப்பழம் ஞாபகத்து வந்து. இந்த வாழைப்பழம் மட்டிப்பழம் மாதிரியே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழம். இது வந்து பேர் ரசகதளி. இதோட நார்மலாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக அதோடய ஸ்கின்னை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறது காரணம் என்னென்னா அது வந்து அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் ஆகும். அதுக்கு வேண்டி தான் இது கூட இதே ஏற்கனவே டேஸ்ட்டாக இருந்தாலும் இதை டேஸ்ட் இன்னும் கூட்டணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம், சுகர் போடுவாங்க. நான் வந்து வீட்டிலேயே சர்பத் இருந்ததுனால சர்பத்தை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட அது அப்படியே அரைச்சோன்னா திரும்பவும் கட்டியாக தான் இருக்கும், நம்ம ஜூஸ் ஃபார்மில் இருக்காது, இன்னொன்றில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்காக 2 கப்போ இல்லைன்னா 3 கப்பு கூட தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு அதை அரைக்கும்போது இப்போ வந்து பாருங்கள் அது லிக்விட் ஃபார்மில் வந்துட்டு. இப்படி நல்லா அரைக்கணும். கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கு பிறகு இதை எடுத்து இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நான் இதை எடுத்துருக்கேன். எடுத்துட்டு 1 கப் எடுத்தாச்சு. அதில் விட்டு அதை அப்படியே டைரக்டாகவே குடிக்கலாம். நம்ம டைரக்டாக குடிக்கட்டால் இப்போ கொஞ்சம் இன்னும் கூட நமக்கு கூலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்பினோன்னா ஐஸ் க்யூப்ஸ் வீட்டில் இருந்துன்னா அதையும் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்ம உடம்புல நல்ல ஜில்லுன்னு ஆயிரும். நம்ம ஏற்கனவே வெயில் நேரம்னா நல்ல நிறைய ஸ்வெட்டு வெளியாகும். அந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணணுன்னா நம்ம நிறைய ஜூஸ் ஐட்டங்கள் தண்ணி நிறைய நம்ம உடம்புல சேரணும். அதுக்காக நம்ம இதை வந்து அடிக்கடி ஏதாவது ஜூஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸு ஏதாவது நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.